அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநஸல்லி வநஸல்லிமு அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹு வகூனு மஅஸ் ஸாதிகீன். ஸதகல்லாஹு மௌலானல் அஸீம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றை நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இமாம், ஒரு தாபியீன்களில் தாபீன்களுடைய அந்த பட்டியலிலே சையது தாபியீன், தாபீன்களில் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய சில முக்கியமான இமாம்கள் இருக்கிறாங்க. அந்த இமாம்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற பிரபலியமான ஒரு இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதிகமாக இந்த பேரை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இவர்கள் தாபீன்களுடைய அந்த பட்டியலிலே மிக முக்கியமான ஒரு தாபீனாக இருக்கிறார்கள். இவர்கள் சஹாபாக்குடைய காலகட்டத்திலே பல்வேறு சஹாபாக்களை பார்த்து, அவர்களை சந்தித்து, அவர்களிடத்தில் மார்க்கக்கல்வியை கற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இவர்களுடைய தாயார் இருக்கிறாங்களே, ஹீரா என்று சொல்லக்கூடிய பெண்மணி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் ஒரு அடிமை கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவங்க வந்து யாரிடத்தில் அடிமை பெண்ணாக இருந்தாங்கன்னு சொன்னால், உம்முல் முமினின் ஹஜ்ரத் சையிதா உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த மனைவியான மூமின்களுடைய தாயாக இருக்கக்கூடிய உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அடிமை பெண்ணாக, பணிவிடை பெண்ணாக இவங்க இருந்தாங்க. அதே போல இவங்களுடைய கணவனாக இருக்கிறாங்களே எஸ்ஆர் ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவங்களும் சஹாபாக்கள் பிரசித்தி பெற்ற ஒரு சஹாபியாக இருக்கக்கூடிய ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த சஹாபியுடைய அடிமையாக இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு, இந்த இரு தம்பதிகளுக்கும், எஸ்ஆர் ஹீரா இவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி. இவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே, ஒரு அழகான ஒரு குழந்தை பார்த்த உடனே, இவங்க எப்போ பிறந்தாங்கன்னு சொன்னால், உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஹிஜ்ரி 12 இவங்க பிறந்திருக்கிறாங்க. எப்போ இவங்க பிறந்தாங்கன்னு சொல்லி தகவல் தெரிஞ்சிச்சோ, இவங்களுடைய தாயாருடைய எஜமானாக இருக்கக்கூடிய உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா, அந்த சஹாபி பெண்மணி, நபியுடைய மனைவி, அவங்களுக்கு கேள்விப்பட்டவுடன் உடனே அந்த குழந்தையை பார்க்கணும், அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி பிரியமாக கேட்டாங்க. குழந்தையை கூட்டு வரப்பட்டு அழைச்சி இது கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து பார்த்தா அந்த குழந்தையுடைய அழகு சுபஹானல்லாஹ், ரோஜாப்பூ நிறத்தில் அந்த குழந்தை இருக்கக்கூடிய அந்த தோற்றம், அவனுடைய கண்கள், அதனுடைய உடல் அமைப்புகள்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சொன்னாங்க. உம்மு சலமா அவங்க கேட்டாங்க, என்ன பெண்ணு, இவங்களுக்கு ஏதாவது பேர் வச்சுருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எஜமானர், நீங்கள் தான் இவங்களுக்கு பேர் வைக்கணும், உங்களுடைய விருப்பமான ஒரு பேரை நீங்கள் வைக்கணும், நாங்கள் ஆசைப்படுறோன்னு சொன்னாங்க. அப்போ உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா உடனே இந்த குழந்தையை வாங்கி, ஹசன் என்பதாக இந்த குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஹசன் என்ற குழந்தை, இந்த பேரை நபி சொல்லாஸுடைய பரிசுத்த மனைவி உம்மு சலமா அவங்க தான் வைக்கிறாங்க. இந்த பேர் தான் நபி அவங்களுக்கு விருப்பமான பேர். இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் ஹசன் ஹுசைன் வச்சுருக்கிறாங்க. அதனால் அந்த பேருனுடைய பிரதிபலிப்பு, அழகு, தோற்றம், இது எல்லாத்துக்கும் தகுதியான ஒரு நபராக, கல்வி, அந்த விஷயத்தில் கல்வி கடலாக, மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு இமாமாக அல்லாஹ் சுபானத்தை அந்த பேருனுடைய பரக்கத்தும் அல்லாஹ் தஆலா அதுக்கு காரணமாக்கி வச்சிருந்தான். இரண்டாவது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உம்மு சலமா அவங்களுடைய வீட்டில், அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த மனைவி, இவங்களுடைய வீட்டில் தான் வளர்ந்துருக்கிறாங்க. இவங்களே சொல்கிறாங்க, நான் வந்து சிறு வயசில் இருக்கும் பொழுது, சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்க தன்னுடைய தாயிடத்துலேருந்து கேள்விப்பட்ட அந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. எனக்கு உம்மு சலமா அவங்க வந்து ரொம்ப என்னை பார்த்து கொள்வாங்க. கை குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு சமயத்தில் என்னுடைய தாயார் இருக்க எங்கேயோ ஒரு அவசர தேவைக்காண்டி வெளியே போனாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பசியினால் நான் அழுது கொண்டு இருந்தேன். இதை பார்த்துட்டு என்ன குழந்தை இப்படி அழுகுதுன்னு சொல்லி சையிதா உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, குழந்தையை வந்து ஆறுதல் படுத்தணும், பசியாக இருக்கும் போட்டுருக்குன்னு சொல்லி தன்னுடைய மார்பகத்தில் எடுத்து அந்த குழந்தையை வச்சாங்க. அந்த குழந்தை இருக்கிறது அல்லாஹ் சுபானத்தில் பால் சுரக்க செஞ்சான். அந்த குழந்தை வயிறு நிரம்ப ஹசன் பசீர் அஹமத்துல அவர்கள் பால் அறிந்திருக்கிறார்கள் சிறு பிராயத்தில். இதனால் அல்லாஹ் சுபானத்தில் இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்ன்னு சொன்னால், ஒரு வகையில் இவங்களை பார்த்து பாதுகாத்து இவங்களை வளர்ப்பில் மிக முக்கியமான கவனம் செலுத்தினது உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது, பால் குடி தாய் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த குடும்பத்தார்களோடு இவங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு.
அதே போல இமாம் அவங்க சிறு வயசுலேயே மஸ்ஜித் நபியில் மிக முக்கியமான சஹாபாக்களாக இருந்த சஹாபாக்கிடத்தில் உஸ்தாதாக இருந்தாங்க, உஸ்தாதுகளிடத்தில் மார்க்க கல்வி பயின்றாங்க. அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் யாருன்னு சொன்னால் ஹஜரத் உஸ்மான் ரதி அல்லான்ஹூ, அலி ரதி அல்லான்ஹூ, அபு முசா ஷரி, அப்துல்லாஹிபின் உமர், அப்துல்லாஹிபின் அப்பாஸ், அனசிபின் மாலிக், ஜாபிர்பின் அப்துல்லா ரதி அல்லான், இந்த போன்ற சஹாபாக்கள் இடத்துல குறிப்பாக இவங்க வந்து அலி ரதி அல்லானத்தில் அதிகமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, மார்க்க கல்விக்கு அதிகமாக நேரங்கள் செலவழிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய 14வது வயசுலேயே இவங்களுக்கு வந்து ஹசன்கிறது பேர், பசரிங்கிறது எப்படி ஆணிச்சு அப்படின்னு சொன்னால், 14 வயசில் தன்னுடைய பெற்றோர்களோட பசரா என்று சொல்லக்கூடிய ஈராக்குடைய இந்த மிக முக்கியமான ஒரு பகுதி நகரத்துக்கு போனாங்க, அங்கே போய் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் இவங்களுக்கு பசரி என்ற பேர் வந்துருச்சு, ஹசன் பசரி என்பதாக பேர் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் சஹாபாக்குடைய காலகட்டத்திலே பசரா, அந்த ஈராக்குடைய இருக்கக்கூடிய அந்த பசராங்கிற பகுதி இருக்கிறது, மிக கல்வியிலுடைய விஷயத்தில் பல சஹாபாக்கள் அங்கே தங்கி மார்க்க கல்வி பயிற்றுவிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதனால் இவங்க என்ன செஞ்சாங்க, ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அவங்களும் பெற்றோர்களோடு சேர்ந்து அங்கே போயிட்டாங்க. அதிகமாக அலி ரதி அல்லாஹு, அப்துல்லா இபின் அப்பாஸ் போன்ற மக்களுடைய சுகபத்தில் அவங்களுடைய பணிவிடையிலிருந்து அதிகமான மார்க்க கல்விகளை கற்றுக்கொண்டாங்க. அல்லாஹ் சுபஹானத்தால இவங்களுடைய காலகட்டத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு ஆட்சியாளர் யாருன்னு சொன்னால், பனு உமையாக்கள் இருந்த பிரபலமான ஒரு அமீர் அரசர் யாருன்னு சொன்னால் மஸ்லமா பின் அப்துல் மலிக், அதாவது அப்துல் மலிக் இபின் மர்வானுடைய மகனாக இருக்கக்கூடிய மஸ்லமா, அவங்க வந்து அமீராக இருந்தான். இவர் வந்து குஸ்துன் தூனியா போன்ற பெரும் பெரும் நாடுகளை வெற்றி கொண்டிருக்கிறார். அப்போ இவங்க வந்து சமயத்தை என்ன செஞ்சார், மஸ்லமா அவர் வந்து ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி எங்கே பார்த்தாலும் மக்கள் பிரபலமாக ஹசன் பசரியை பற்றி பேசுகிறார்களே, அவங்களுடைய இல்மை பற்றி என்பதாக சொல்லி, அவங்களுடைய ஹசன் பசரி மாம் அவங்களுடைய அண்டை வீட்டுக்காக இருக்கக்கூடிய ஹாலித் இப்னு சஃப்வான் அப்படிங்கிற ஒரு பெரியவர் இடத்துல கேட்டாங்க, இமாம் ஹசன் பசரியை பற்றி சொல்லுங்களேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, அவங்களுடைய அண்டை வீட்டுக்காராக இருக்கிறாரு, மக்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து பேசுகிறாங்களே, அந்த அளவுக்கு அவருடைய இல்மை அப்படி என்ன இருக்குது, வித்தியாசம் என்ன, அவங்களுடைய மகிமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஹாலித் ரஹமத்துல்லா நீங்கள் பெரியார் சொல்கிறாங்க, ஹசன் பசரி இருக்கிறாங்களே இமாம் அவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னால், அவங்களுடைய உள்ரங்கமும் வெளிரங்கமும் ஒரு போல இருக்கும், உள்ள ஒன்று வெளியே ஒன்று அந்த மாதிரி இருக்காது அவங்களுடைய செயல். அதே போல் அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை அவங்களுடைய செயல்படுத்தி இருப்பாங்க, சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று அந்த மாதிரி இருக்காது. அதே போல் ஏதாவது ஒரு விஷயத்தை, நலவான காரியத்தை மற்ற மக்களுக்கு சொன்னார், முதலில் தாங்கள் அதன் பிறகு அமல் செய்வார்கள், அதிகமாக தங்களை அதிலே விஷயத்தில் அந்த விஷயத்திலே செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், சொல்கிறத தான் என்ன செய்வாங்க, முதல்ல அதிகமாக அது முக்கியத்துவம் கொடுத்து கடைபிடிப்பாங்க. அதே போல் ஏதாவது தீமையை விட்டு மக்களை தடுத்தால் தான் அதை விட்டு முற்றிலும் ஒதுங்கி இருப்பார்கள், அப்பொழுதுதான் மற்ற மக்களிடத்திலும் அந்த விஷயத்தை சொல்லுவார்கள். அதே போல் எல்லா மக்களும் வருவார்கள், எந்த மக்களிடத்திலும் அவர்கள் உலகத்துடைய தேவையுடையவர்களாக ஒருபோதும் அவர்கள் இருந்ததில்லை, உலகத்துடைய குருக்கள் வாங்கல் ஒருபோதும் அவரிடத்துல அந்த மாதிரி இருந்தது கிடையாது, தீனுக்கான இருந்தால் தீனுடைய விஷயத்தை தான் சொல்லுவாங்க. அதே போல் மக்கள் எப்பொழுதுமே அவங்களிடத்துல தான் தேவையாவாங்களே தவிர தீனுடைய விஷயத்துல எல்லாத்துலேயுமே சரி, இவங்க யாரிடத்திலுமே தேவையாக மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நல்லடியார்களில் ஒருவராக நான் இவரை காணுகிறேன் என்பதாக ஹாலித் இமாம் என்று சொல்லக்கூடிய அவங்க சொல்கிறாங்க. மேலும் கேட்டார் மஸ்லமா அவர், இவருடைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு பிறகு சொன்னார், ஆச்சரியப்பட்டு அந்த மன்னர் சொன்னார், மஸ்லமா கவர்னர் சொன்னார், கைஃப யதில்லு கௌமுன் ஃபீஹும் மிஸ்லு ஹாதா, இவர் போன்ற இந்த மாதிரியான புகழ்பெற்ற இப்படிப்பட்ட நற்குணங்கள் அடங்கிய ஒரு மாமேதை இந்த பகுதியில் இந்த மக்களிடத்தில் இருக்கும் பொழுது இந்த சமூகம் எப்படி வழிகெட்டு போகும், நிச்சயமாக அவர்கள் இந்த சமூகம் இருக்கிறாங்களே இந்த மாமேதை இவரிடத்திலே நசீகத்தை பெறும் காலமெல்லாம், இவருடைய விஷயங்களை கேட்டு நடக்கும் காலமெல்லாம் இந்த சமுதாயம் ஒருபோதும் வழிகெட்டு போகாது என்பதாக புகழ்பெற்ற மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன செஞ்சாங்க, அந்த நேரத்தில் உள்ள அமீர் இருக்கிறாரே கவர்னர் அவர் சொன்னார். அதே போல சத்தியத்தை பேசுவதில் ஒருபோதும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, இது சாலிஹின்கள் நல்லடியார்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு. வந்து செல்வந்தட்ட ஒரு மாதிரி, ஏழைட்ட ஒரு மாதிரி பேச மாட்டாங்க, எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி பேசுவாங்க. அது சம்பந்தமாக ஒரு சம்பவம் வந்திருக்கிறது, இமாம் ஹசன் பசீர் ரஹமத்துல்லாஹி அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஈராக்குடைய கவர்னராக இருந்த வந்து ஈராக்கில் மிக முக்கியமான ஒரு நபர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சி காலம், அந்த நேரத்தில் வந்து ஈராக்கில் வந்து கவர்னர் வந்து இல்லை, இவர் ஷாமில் இருக்கிறார் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அப்போ அந்த நேரத்தில் வந்து ஈராக்கில் ஒரு நபரை நியமிக்கணும் சொல்லி என்பதாக நியமித்து, அதில் மிக முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சியை பற்றி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம், அவன் எப்படிப்பட்ட அளவுக்கு அநியாயக்காரனாக இருந்தான், எந்த அளவுக்கு பதவி ஆசை, பதவி மோகம், உலகத்துடைய ஆசை இருந்தது என்று சொன்னால்,
உலமாக்கள் வரலாற்றாசிரியர் கிதாப் எழுதுறாங்க. ஈராக்குடைய அந்த பகுதியில், பசரா போன்ற பெரும் பெரும் பகுதியில், பெரும் பெரும் சஹாபாக்கள் உலமாக்கள் அந்த வாழ்ந்த இடத்துல எந்த அளவுக்கு அநியாயமான ஒரு ஆட்சி இருந்துச்சுன்னு சொன்னா, உலமாக்கள் சொல்றாங்க, இவனுடைய ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அந்த ஆட்சி காலம் இருக்கிறது மிஸ்ருடைய ஃபிரவுன், அதாவது மூசா அலை இஸ்லாமுடைய காலகட்டத்தில் மிஸ்ரில் ஃபிரவுனுடைய ஆட்சி எப்படி இருந்ததோ அந்த ஞாபகம்தான், அந்த நினைவு தான் மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது. அந்த மாதிரி ஆட்சி சொல்றாங்க. இன்னும் உலமாக்கள் மேலும் ஒருபடி எக்ஸ்ட்ரா சொல்றாங்க, அது எப்படியா சொல்றாங்க, மூசா அலை இஸ்லாம் இடத்துல ஃபிரவுன் எப்படி இருந்தானோ அது போல இந்த உம்மத்தில் மிக முக்கியமான ஒரு ஃபிரவுனாக அந்த காலகட்டத்திலே ஈராக் பசரா போன்ற பகுதியில் கருதப்பட்டவனாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இருந்தான் என்பதாகவும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றமான ஷரியத்திற்கு மாற்றமாக அரசனாக இருந்த அந்த ஹஜ்ஜாஜ் இடத்துல இமாம் ஹசன் பசீர் ரஹமத்துல்லா அலி அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், எந்த நிலையிலையுமே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதை எதிர்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவர் செய்யக்கூடிய ஷரியத்திற்கு மாற்றமாக, தீனுக்கு மாற்றமாக ஏதாவது ஒரு கானூன் சட்டங்கள் வந்து பாஸ் பண்ணால் அது மாதிரி சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால், அதை எதிர்க்கக்கூடிய நபரில் முதல் நபராக இமாம் ஹசன் பசீர் ரஹமத்துல்லா இருந்தாங்க. காரணம் என்ன, அல்லாஹை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சிந்தனை அவங்க இடத்துல இருந்துச்சு. இதை பார்த்து மக்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க. அது மாதிரி ஒரு சமயத்தில் வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்ன செஞ்சான் சொன்னால், அந்த பஸ்ரா நகரில் ஒரு உயர்தரமான ஒரு மாளிகை கட்டினான், மிக உயர்தரமான மாளிகை. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இஸ்லாமிய அரசர்கள் செய்யாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மாளிகை கட்டப்பட்டுச்சு. கட்டப்பட்டு மக்கள் எல்லாத்துக்கும், அரபு உலகத்தில் எல்லா ஹிஜாஸில் உள்ள எல்லா மக்களுக்கும் கட்டளை போடப்பட்டுச்சு, எல்லாரும் வந்து பாருங்க, இதை வந்து பார்த்துட்டு புகழ்ந்துருப்போங்க அப்படின்னு சொல்லி, ஏதோ ஹஜ்ஜுக்கு வர மாதிரி உம்ராவுக்கு வர மாதிரி மக்கள் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஆர்டர் போடப்பட்டுச்சு. அதையும் கேட்டும் சில மக்கள் விளங்காமல் என்ன செஞ்சாங்க, பெரும் கூட்டங்கள் அலைய மோதுனுச்சு. பார்த்துட்டு மக்கள் எல்லாம் அப்படி புகழ்ந்து வார்த்தைகளை சொன்னாங்க, இது மாதிரி ஒரு கட்டடம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி. எந்த அளவுக்கு ஆயிடுச்சு சொன்னால், எப்படி தவாஃப் செய்வாங்களோ அது மாதிரி காபாவை அந்த மாதிரி மக்கள் வளம் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. இது வந்து இமாம் ஹசன் பஸ்ரா அவங்களுக்கு பெரிய ஒரு கவலை ஏற்படுத்திச்சு. அப்போ என்ன செஞ்சாங்க சொன்னால், இமாம் ஹசன் பஸ்ரா அலைஹி ரொம்ப நிம்மதியற்று போய், இந்த மாதிரி நேரத்தில் மக்களிடத்தில் போய் நம்ம என்ன செய்யணும், சத்தியத்தை எடுத்து சொல்லணும்னு சொல்லி அந்த மாதிரி கூட்டமாக வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருது, அந்த மாதிரி மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வந்து அந்த மக்களுக்கு முன்னாடி சொன்னாங்க, மக்களே, இந்த மனித படைப்புகளில் மிக மோசமான, இந்த உலகத்தில் மிக மோசமான வாழ்க்கை உள்ள கெட்ட மனிதன் யார் என்று சொன்னால், உயர்தரமான மாளிகைகள், அதாவது ஃபிரவுன் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போனான், அவனுடைய அடையாளம் என்ன, உயர்தரமான மாளிகை கட்டினான் மிஸ்ரில், ஃபிரவுனாக இருந்தான் அவனும், இது மாதிரி தான் பெரும் பெரும் கட்டடத்தை கட்டினான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை போல. எந்த அளவுக்கு உயர்தரமான கட்டடம், மேகம் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு மிக உயரமான கட்டடங்கள்லாம் கட்டினான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடலுக்கு அடியில் ஆழத்தில் கொண்டு போய் மூழ்கடிச்சு அவனை கேவலப்படுத்தி ஒரு இடி வந்து தாக்கி அவனுடைய மாளிகையும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதே போல இந்த விஷயம் ஹஜ்ஜாஜிக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதுமே அவனுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் மீது கோபமாக இருக்கிறான். அதே போல இந்த பூமியில் உள்ள மக்கள் மீது இந்த ஹஜ்ஜாஜ் ஏமாற்றம் செய்து கொண்டிருக்கிறான், இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறான், அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த ஹஜ்ஜாஜ் விளங்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த மக்கள்கிட்ட சத்தமாக பேசுறார் அரசரை பத்தி. இப்போ இந்த விஷயத்தை கேட்டுட்டு மக்கள்லாம் ஒரு மாதிரியே பேசுறாங்க. ஹசன் பஸ்ரவங்க எந்த விதமான மாற்றமும் இல்லை, பயமும் இல்லை. உடனே ஒரு இந்த கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் என்ன செஞ்சார், என்ன இந்த மாதிரி நீங்க பேசுறீங்களே, போதும் போதும் நிப்பாட்டுங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்டினாங்க. அப்ப இமாம் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அதாவது அவரு சொன்ன நோக்கம், இமாமுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துடக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது கொலை செஞ்சிட போடா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இதை கேட்டு கொலை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்துட்டு அவங்க மாதிரி சொன்னாங்க. இதை கேட்டுட்டு இமாம் அவங்க சொன்னாங்க, ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மார்க்க கல்வியுடைய மாமேதைகளிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் செய்துள்ளான், அதாவது தீனை விளங்கினவங்க மக்களுக்கு மத்தியில் தெல்ல தெளிவாக சத்தியத்தை எடுத்து சொல்லட்டும், அதில் ஒருபோதும் மோசடி செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா மார்க்க கல்வி உள்ளவரிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் செய்திருக்கிறான். அந்த ஹக்கை நான், அந்த ஃபர்ல என்ன செஞ்சினேன், அந்த ஹக்கை தான் நான் நிறைவேற்றி விட்டேன் என்பதாக சொல்லிட்டு அவங்க திரும்பி கிளம்பினாங்க. இரண்டாவது நாள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அரண்மனையில் இது சம்பந்தமான விஷயம் சொல்லப்பட்டது. கேட்டவுடனே கடுமையான கோபம் வந்து கொந்தளித்தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப், அவனுடைய முகம் எல்லாம் சிவந்து போயிடுச்சு. பிறகு தங்களுடைய கீழுள்ள மந்திரிகளிடத்தில் இந்த மாதிரி சொன்னான், இன்னைக்கு பார் அந்த பெரியவர் வந்து என்ன பண்ணுறோம் பாரு, இன்னைக்கு வந்து அவர் வந்து கொலை செஞ்சு அவருடைய ரத்தத்தை உங்க மேலே நான் தூக்கி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த மாதிரி தமாஷ் பண்ணி இந்த மாதிரி என்னை பற்றி பேசியிருக்கிறாரு, நீங்கள் சாதாரணமாக இது விட்டுட்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மக்களிடத்துல பிரதிநிதித்துல சொல்றான்.
சொல்லிட்டு உடனே என்ன செய்யறான், இந்த மாதிரி கொலை செய்யறதுக்காண்டி உள்ள நபர் தலை வெட்டக்கூடிய அவரை கூப்பிட்டான். உடனே தாமதிக்க கூடாது, உடனே அவர் எங்க இருந்தாலும் அவரை கூப்பிட்டுவாங்க, கைது பண்ணி அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இதை கேட்ட உடனே மக்கள் எல்லாம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. என்ன நடக்க போகுது, மிக உயர்தரமான ஒரு இமாமாச்சே, இந்த மாதிரி ஹஜ்ஜாஜ் என்ன பண்ண போறான்னு தெரியலே அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஒன்று கூடி நிற்கிறாங்க. இமாம் ஹசன் பசீர் ரஹமத்துல்லா அலிஹி அவங்க வந்துட்டாங்க, வந்து பார்க்குறாங்க, வாளையும் பார்க்குறாங்க, வாளை கொண்டு வந்து கையில் வச்சுட்டு வெட்டுறதுக்காண்டி உள்ள நிற்கிறவரையும் பார்த்தாங்க. பார்த்த உடனே அவங்களுடைய உதடுகளை அசைஞ்சிச்சு, இமாம் அவருடைய உதடுகளை அசைஞ்சிச்சு, ஏதோ ஒன்று ஓதிட்டு இருந்தாங்க, மௌனமாக ஓதிட்டு இருந்தாங்க. பிறகு ஹஜ்ஜாஜை நோக்கி ஒரு பார்வை பார்த்தாங்க, ஒரு கம்பீரமான ஒரு பார்வை, ஒரு ஈமான்தாருடைய பார்வை. அது மாதிரி பார்வை பார்த்த உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு திடீர்னு ஒரு விதமான பதட்டம் ஏற்பட்டு இருந்த கோபமெல்லாம் அப்படியே தணிஞ்சு போய் உடனே ஒரு மாதிரியான பயம் வந்து உடனே சொன்னாரு, அபு சயீத், அதாவது ஹசன் பஸ்ர் ரஹமத்துல்லாவுடைய புனை பெயர் அபு சயீது, வாங்க வாங்க இங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படிங்கிறான். அதாவது அவரை வந்தவுடனே கொலை செய்யணும், உடனே வெட்டணும், தாமதிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்தவுடனே ஹஜ்ஜாஜ் என்ன சொல்றாரு, வாங்க வாங்க அபு சயீத் வந்து உட்காருங்க, பக்கத்துல வந்து உட்காருங்கன்னு சொல்லி அந்த மாதிரி உட்கார வச்சு கண்ணியமா அவங்க இடத்துல சில மசால் மார்க்க சம்பந்தமான கேள்விகள்லாம் கேட்டுவிட்டு உடனே என்ன செஞ்சான்னு சொன்னா, உடனே சொன்னா வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னா, நீங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆலிம் என்று சொன்னால், அந்த சையீதுல் உலமா யா அபா சயீத், நீங்கள் மார்க் அறிஞர்களே, நீங்கள் தான் மாமதிகளுக்கெல்லாம் தலைவர் என்ற ஒரு வார்த்தையும் அவர் என்ன செய்யறாரு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்றார். சொல்லி முடிச்ச பிறகு அவங்கள வந்து ரொம்ப உயர்தரமான ஒரு நறுமணம் அத்தரை கொண்டு இமாம் ஹசன் பசனுடைய தாடியில் அப்படியே தடவி அந்த வாசம் பல நாளைக்கு இருக்கிற மாதிரி உயர்தரமான அத்தர் அதை எடுத்து வந்து கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜாஜ் தாடியில் தடவி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறார். எப்போ இமாம் ஹசன் பஸ் ராமத்தில் அவங்க வெளியே வந்தாங்க, மக்கள்லாம் கேட்டாங்க, என்ன இமாம் அவர்களே உங்களுக்கு உங்களை அடுத்த செகண்ட்ல உங்களை சீக்கிரமாக உடனே குலசின்னு அந்த மாதிரி கோபமாக இருந்தவன், முகமெல்லாம் மாறி போயிருந்துச்சு நேரம் மாதிரி அந்த மாதிரி கோபத்தில் இருந்தவன், என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன ஓதுனீங்க, வந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் போய் அதுக்கு மாற்றமாக உங்களை கண்ணியப்படுத்தி புகழ்ந்து உங்களுக்கு நறுமணத்தெல்லாம் பூசி அழகான முறையில் உங்களை வந்து திருப்பி அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இமாம் ஹசன் பஸ் ரஹமத்துல்லா சொன்னாங்க, நான் வந்து இந்த துவாவை நான் ஓதி கொண்டே இருந்தேன். என்ன துவா சொன்னாங்க, யா வலிய நியமதி ஓ மலாதி இந்த குருபதி இஜ் அல் நிக்மதஹு பருதன் ஓ சலாமன் அலைய கமா ஜஅல் தன் நார பருதன் ஓ சலாமன் அலா இப்ராஹிம். இதனுடைய பொருள் என்ன, அருட்கொடைகளுக்கு சொந்தக்காரனே, எனக்கு சோதனை வரும்பொழுது என்னை பாதுகாக்கக்கூடியவனே, ஹஜ்ஜாஜுடைய இந்த வேதனையை விட்டும் இவன் அளிக்கக்கூடிய தண்டனையை விட்டும் என்னை பாதுகாத்து இவனுடைய கோப பார்வை எப்படியே ரஹ்மத்தாகவும் சலாமத்தாகவும் ஆக்கிவிடு. எப்படி நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு குண்டத்தை அவ்வளோ உஷ்ணமாக இருக்கக்கூடிய அந்த சூட்டை எப்படி நீ தணித்து சலாமத்தாக அது குளிர்ந்ததாக எப்படி நீ ஆக்கினாயோ அது மாதிரி ஹஜ்ஜாஜுடைய கோபத்தை நீ ஆக்கிவிடு ரப்பே என்பதாக நான் வந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தேன். அல்லாஹ் சுபானத்தலா அவனுக்கு என்ன செஞ்சிட்டான், உள்ளத்தில் பயத்தை போட்டான் என்பதாக சொல்லி இமாம் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி அல்லாஹோட தொடர்புள்ளவங்களா இருந்தாங்க, சத்தியத்தை எடுத்து சொன்னதனால் அல்லாஹுடைய தொடர்பு ஏற்பட்டு அல்லாஹுடைய பாதுகாப்பு அந்த இமாம் அவர்களுக்கு கிடைத்தது. அதே போல அவங்களுடைய காலகட்டத்தில் மதீனால அமீராக இருந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ், அதாவது பனு உமையாக்குடைய ஆட்சியில் மிக முக்கியமான ஒரு நீதமான ஒரு ஆட்சியாளர், இரண்டாவது உமர் என்று சொல்லப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி வஃபாத் ஆயிட்டாங்க. அதற்கு பிறகு ஐந்தாவது ஹலீஃபாவாக மதினால் நியமிக்கப்பட்டவங்க இருக்காங்களே, மிக முக்கியமான யாருன்னு சொன்னா யசீத் இப்னு அப்துல் மலிக், அவர் இருக்கிறாரே யசீத் இப்னு அப்துல், அதாவது அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய மகன் யசீத், அவர் வந்து அந்த இடத்துக்கு வர்றார். இப்ப இவர் அமீராக இருக்கும் பொழுது, அரசராக கவர்னராக இருக்கும் பொழுது, புது புது சட்டங்கள் ஷரியத்திற்கு மாற்றமாக, குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக சில விஷயங்கள்லாம் என்ன செய்யப்படுது, நீதமற்ற முறையிலே வந்து பாஸ் செய்யப்படுது மக்களுக்கு மத்தியில். இப்போ இந்த மாதிரி பிரச்சனையான நேரத்தில் இவங்க வந்து இமாம் அவங்க வந்து அந்த நேரத்தில் ஈராக்கில் இருக்கிறாங்க, ஹசன் பஸ்ரத்தில் பஸ்ரால இருக்கிறாங்க. அப்போ அந்த பஸ்ரால நியமிக்கப்பட்டவங்க யாருன்னு சொன்னால், அவங்களுக்கு பிறகு உமர் இப்னு ஹுபைரா என்று சொல்லக்கூடிய நபரை வந்து யசீத் இப்னு அப்துல் மலிக் நியமனம் செய்கிறார். உமர் இப்னு ஹுபைரா, உமர் அப்படிங்கிற ஒரு நபர். அப்போ அவர் நியமிக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரி புது புது சட்டங்கள்லாம் வருது மேலிடத்துலேருந்து, இந்த மாதிரி விஷயங்களை மக்களிடத்தில் நீங்கள் வந்து சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி, குரான் ஹதீஸ்க்கு மாற்றமாக இருக்குது, மக்களிடத்தில் அநியாயமான முறையில் இதெல்லாம் வந்து வசூலி செய்யப்படுது, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே வந்து குழப்பமாக இருந்துச்சு.
அந்த நேரத்தில் சரி, பஸ்ரால அவங்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த இரண்டு மிக முக்கியமான இமாம்கள், ஒன்று ஷாபி இமாம் ரஹமத்துல்லா அலைவர்கள், இன்னொன்று இமாம் ஹசன் பஸ்ரி. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்த ரெண்டு பேர்த்திடத்தில் நம்ம போய் ஆலோசனை கேட்கலாம் என்பதாக சொல்லிட்டு அந்த அமீர் வரார். உமர் இப்னு ஹுபைரா வந்து கேட்குறாரு, நான் வந்து என்ன செய்யறது, மேலிடத்துல இந்த மாதிரி புதுசு புதுசான சட்டங்கள்லாம் வருது, நான் எப்படி மக்களுக்கு மத்தியில் செயல்படுத்துறது, எப்படி நான் வந்து இந்த விஷயத்தில் நடந்து கொள்றதுன்னு சொல்லி கேட்குறார். முதல்ல இமாம் ஷோபி அவங்க ஹசன் பஸ்ரி எதுவுமே பேசலை. ஷோபி அவங்க சொன்னாங்க, வந்து நீ வந்து யசீத் இப்னு அப்துல் மலிக், அதாவது அப்துல் மலிக்குடைய மகன் யசீதுக்கு வந்து விஷயத்தில் கொஞ்சம் மிருதுவாக பார்த்து நடந்துக்க, வந்து அவரையும் பகச்சிக்காத, இந்த ஷரியத்துறை சட்டத்துக்கும் மாற்றம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து நடுநிலையாக நடந்துக்க அப்படின்னு அவங்க ஆலோசனை சொல்கிறாங்க. பிறகு அவர் என்ன செஞ்சார், அடுத்தது இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கேட்டார், நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு. அவங்க அமைதியாகவே இருந்தாங்க. கேட்ட உடனே சொன்னாங்க, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன ஆலோசனை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஹுபைராவே நீ எது, அதாவது ஹுபைராவுடைய மகன் உமரே, அல்லாஹுடைய விஷயத்திலே, யசீதுடைய விஷயத்தில் அல்லாஹை பயந்து கொள், யசீதுடைய விஷயத்திலே அல்லாஹை பயந்து கொள், அதாவது உன்னுடைய உனக்கு மேலே உள்ள அந்த கவர்னரை நீ பார்க்காத, அல்லாஹ் வைப்பாரு. அதே போல அல்லாஹுடைய விஷயத்தில் வந்து நீ எப்படி யசீதுடைய அல்லாஹ் வந்து நீ பயந்து கொள், யசீதுடைய விஷயத்தில், யசீதுடைய விஷயத்தில் அல்லாஹை நீ வந்து பொருட்படுத்தாமல் விட்டுறாத, அல்லாஹ் வந்து பரவாயில்ல அரசனுக்கு தான் நான் பயப்படணும், அல்லாஹை பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை ஒருபோதும் உன்னுடைய உள்ளத்தில் நீ என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அல்லாஹை தான் நீ முன் வச்சு பார்க்கணும், உன்னுடைய அரசனை பார்க்காத, அந்த மாதிரி நீ பார்த்தேன்னு சொன்னால் ஹுபைராவுடைய மகனே நல்ல முறை நீ வணங்கிக் கொள், அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அல்லாஹை நீ பயந்த, யசீதை பொருட்படுத்தாமல் அல்லாஹை நீ பொருட்படுத்தினாய் என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா யசீதுடைய தீங்கி விட்டு உன்னை பாதுகாப்பான். ஆனால் அல்லாஹை நீ வந்து திருப்திப்படுத்தாமல் விட்டு விட்டால், யசீதை உன்னுடைய கவர்னரை நீ திருப்திப்படுத்தினால், அல்லாஹுடைய வேதனை விட்டு உன்னுடைய மன்னர் என்ன செய்ய முடியாது, உன்னை பாதுகாக்க முடியாது. யசீதுடைய வேதனை விட்டு வேணால் அல்லாஹ் உன்னை பாதுகாக்க முடியும், அல்லாஹுடைய வேதனை விட்டு உன்னுடைய மன்னர் என்ன செய்ய முடியாது, உன்னை பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சொன்னாங்க, நன்கு ஞாபகம் வைத்துக் கொள், எந்த நேரத்திலும் எந்த கடுமையான நிலையிலும் நிச்சயமாக நீ என்னத்தை எப்படி விரும்பி செஞ்சாலும் சரி, அல்லாஹ் தீன்பிராக நடந்தாலும் சரி, தீன்பிராக நடக்கலனாலும் சரி, நிச்சயமாக உனக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட மலக்குள் மௌத்து இருக்கிறாரே, கண்டிப்பாக வந்து உன்னை கைப்பற்றி கொண்டு கபருடைய அந்த நெருக்கடியில கொண்டு போய் உன்னை அடக்கம் செய்துவிடுவார், உள்ள பூமிக்குள்ள கொண்டு போய் சேர்த்துடுவாரு. அங்கே வந்து யாரும் உன்னை வந்து இந்த யசீத் வந்தோ யசீதோ அல்லது நானோ வந்து உனக்கு உதவி செய்ய முடியாது, வேற எந்த ஒரு சக்தியும் உனக்கு வந்து உதவி செய்ய முடியாது, மாறாக அந்த நேரத்தினுடைய அமல்தான் உனக்கு வந்து உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த யசீதுக்கு மாற்றமாக செஞ்ச இந்த செயல்பாடுகள்லாம் வந்து உனக்கு உதவி செய்யாதுப்பா அப்படின்னு சொல்லி உருக்கமாக என்ன செய்கிறாங்க, சத்தியத்தை எடுத்து சொல்கிறாங்க. மேலும் சொன்னாங்க, ஒரு கால் அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான், அல்லாஹ் உன்னை வழிபட்டா என்று சொன்னால் அல்லாஹ் சுபானத்தால் என்ன செய்யலாம், இந்த யசீதை விட்டு உன்னை பாதுகாப்பான், அவனுடைய தீங்கி விட்டு அல்லாஹை பாதுகாப்பது உனக்கு போதுமானவன். அதே போல அல்லாஹுக்கு நீ மாறு செய்து யசீதுடைய பேச்சை கேட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய வசத்தில் உன்னை சாட்டி விடுவான், நீ அப்புறம் என்ன செய்ய கேவலப்பட்டு போவாய் என்பதாகவும் சொல்லிட்டு மேலும் நீ நன்கு விஷயம் ஞாபகம் வைத்துக்கொள், அல்லாஹுக்கு வழிபடும் விஷயத்திலே யாருடைய படைப்பினங்களையும் யாருடைய படைப்பினங்களுடைய எந்த விதமான திட்டுதலையோ விமர்சனங்களையோ நீ பொருட்படுத்த வேண்டாம், அல்லாஹுக்காக வேண்டி நீ எந்த காரியத்தையும் செய் என்பதாக உருக்கமான முறையில் இந்த விஷயத்தை உபதேசத்தை சொன்ன உடனே அந்த அமீர் உமர் இப்னு ஹுபைராவுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் உடைந்தது, தேம்பி தேம்பி அழுதார். பிறகு இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கையை முத்தமிட்டுட்டு அவர் விடை பெற்று சென்றார். அது மாதிரி கொஞ்சம் நீதமான முறையிலும் அவர் என்ன செஞ்சார், செயல்பட்டார் என்பதாக சொல்லப்படுது. இந்த ரெண்டு பேரிடத்துலேருந்து பேசி முடித்த பிறகு மக்கள்லாம் வந்து கேட்டாங்க, இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அல்லாஹ்மீ சத்தியமாக நம்முடைய அமீரிடத்தில் என்ன சொன்னீங்க, நீங்கள் நம்ம இமாம் ஹசன் பஸ்ரி என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் பெரியவங்க நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஏதோ அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க. அப்போ இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, நான் வந்து சொன்னேன், நீ வந்து உன்னுடைய அமீராக இருக்கக்கூடிய உனக்கு மேலே இருக்கக்கூடிய கவர்னர் யசீதை வந்து நீ பகச்சிக்காதப்பா, பார்த்து நடந்துக்க நான் சொன்னேன், ஆனால் இமாம் ஹசன் பஸ்ரி இருக்கிறாங்களே அவங்களுடைய நசீஹத் அவங்களுடைய உபதேசம் உருக்கமான அந்த பேச்சு எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு மார்க்க மேதை எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த இல்முக்குரிய ஹக்கை அதனுடைய கடமை முழுமையாக நிறைவேற்றி விட்டார் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா எப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தினான் என்று சொன்னால்,
நான் வந்து சொன்னேன் அவருடைய பாதுகாப்புக்காண்டி, வெளிப்படையில் உள்ள பாதுகாப்புக்காண்டி சொன்னேன். ஆனால் இமாம் ஹசன் பசரி வெளிப்படையில் எவ்வளோ சிரமம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ அல்லாஹ் கண்டு செய்யணுங்கிறதுனால அந்த வார்த்தை சொல்லி, ஆனால் அவர் என்ன ஆயிட்டாரு, அரசர் வந்து ஹசன் பசரி அவங்களுக்கு மிக விருப்பமான ஒரு நபர் ஆயிட்டாரு, அமீருக்கு வந்து ஹசன் பசரி விருப்பமான நபராக ஆயிட்டாரு. காரணம் என்ன, சத்தியத்தை சொன்னதுனால் அவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லி சொன்னாங்களாம். அதே போல் அல்லாஹ் சுப்ஹான தஆலா எவ்வளோ பெரிய அந்தஸ்து கொடுத்தான் இமாம் அவங்களுக்கும் சொன்னான். அதிகமாக அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, சிறு பிராயத்தில் சையீது உம்மு சலமா அவங்களுடைய வளர்ப்பில் இருந்தாங்க. உம்மு சலமா இருக்கிறாங்களே அதிகமான ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப மார்க்க நுணுக்கமான கல்விகள் உடையவங்களாக, தெளிவான பேச்சு பேசக்கூடியவங்களாக, அந்த மாதிரி நற்சிந்தனை உள்ள பெண்மணியாக இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட உம்மு சலமா அவங்களுடைய தர்பியத்தில் இருந்ததுனால அதிகமான விஷயங்களை, மார்க்க ஞானங்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்பதாக சொல்கிறாங்க. இன்னும் அதிகமான உலமாக்கள் சொல்கிறாங்க, இமாம் ஹசன் பசர் இருக்கிறாங்களே ஈராக்கில் வந்து அவர்களை போன்ற ஒரு சிறந்த ஆளுமை நாங்கள் யாரும் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாக சொல்கிறாங்க. இன்னும் சில உலமாக்கள் சொல்கிறாங்க, சில உலமாக்கள் பெரும் உலமாக்கள் சொல்கிறாங்க, இமாம் கத்தாதா போன்ற பெரும் தாபியங்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஹசன் பசரி மக்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் ஹசன் பசரியுடைய உபதேசத்தை நன்கு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நீங்கள் எதையும் செய்யப்படுதுங்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அதிகமான கருத்துக்கள் இருக்கிறதே, அவர்களுடைய அதிகமான ஆலோசனைகள் கருத்துக்கள் பேச்சுக்களை வந்து நான் பார்க்கிறேன். இமாம் கத்தாதா அவங்க சொல்கிறாங்க, அது வந்து முழுக்க முழுக்க ஹஜரத் உமர் ஃபாரூக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தோதுவாக அதிகமான கருத்துக்கள் அவங்களுக்கு இருக்கிறது. உமர் ஃபாரூக் அவங்களுக்கு பிறகு அது போன்ற ஒரு நபரை நான் இதுவரை கண்டதில்லை, அவங்களுடைய கருத்து அந்த அளவுக்கு தோதுவாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. அதே போல் இன்னும் சில மக்கள் சொன்னாங்க, ஆட்சி செய்யறதுக்கு மிக தகுதியான நபர் சொன்னால் இமாம் ஹசன் பசரி தான். அந்த மாதிரி சத்தியத்துறை விஷயத்தில் அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய பேச்சுக்கள் இருக்கிறதே நபிமார்களுடைய பேச்சுக்களை போல அந்த மாதிரி உயர்தரமான பேச்சுக்களாக இருக்கும், தேவையில்லாத பேச்சுக்கள் பேச மாட்டாங்க, சத்தியமான விஷயத்தை பேசுவாங்கன்னு சொல்லி இன்னும் சில உலமாக்கள் சொல்கிறாங்க. அதே போல் இன்னும் சில உலமாக்கள் சொல்கிறாங்க, அவங்களுடைய துறவரம் அவங்க இருக்கிறத வச்சு பொதுமாக்கிக் கொள்வது, அவங்களுடைய இபாதத் அல்லாஹுடைய பொருத்தம் இதெல்லாம் விஷயத்தில் ரொம்ப உயர்ந்த உச்சக்கட்ட நிலையை அவர்கள் அடைந்திருந்தார்கள். மேலும் சஹாபாக்கிடத்தில் பல சஹாபாக்குடைய ஹதீஸுகள், அதிகமான ஹதீஸுகளை கிதாபுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்ன மற்ற இமாம்களை விட அப்படின்னு சொன்னால், பாத்தினி அதாவது இல்மே பாத்தின்னு சொல்லக்கூடிய அந்தரங்கமான விஷயங்கள், அதாவது சூஃபீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசவுஃப் சம்பந்தப்பட்ட உள்ரங்கத்தை சரி செய்வது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கிறதே, உள்ளத்தை சரி செய்யக்கூடிய அந்த மாதிரி பெரும் இறைநேசர்கள், இவங்க எல்லாத்துக்குமே மிக முக்கியமான ஒரு பிறப்பிடமாக, சஹாபாக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் இறைநேசர்களுக்கும் மத்தியில் இடையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் யார் என்று சொன்னால் ஹஜரத் இமாம் ஹசன் பசீர் ரஹமத்துல்லா என்பதாக சொல்லப்பட்டு, இன்னைக்கு பெரும் இறைநேசர்கள் இமாம் மஹீதீன் அப்துல் காதர் ஜிலானி, ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலேஹி, ஹாஜா முஹினுத்தீன் சிஷ்தி ரஹமத்துல்லாஹி, பெரும் இறைநேசர்கள், சத்தியவான்கள், அவங்க எல்லாத்துடைய வழித்தொடரையும் பார்த்தோம் என்று சொன்னால், அவங்களுடைய குரு இவங்களுடைய குரு இவங்க ஷேக் அவங்க ஷேக் அப்படின்னு சொல்லி அந்த வழித்தொடர்கள் 20, 25, 30 அது மாதிரி அவங்களுடைய வழித்தொடர்கள் ஒவ்வொரு ஷேக்குடைய பேர்களும் வந்தால் அதற்கு மத்தியில் கடைசியில் சஹாபாக்கள் ஹசரத் அலி ரதியுல்லாஹு இடத்துல போய் சேரும். அந்த அலி ரதியுல்லாஹுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னால் ஹசன் பசர் ரஹமத்துல்லாஹி அலைஹி தான். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான மானசீகமான கல்விகளை, அந்த மாதிரியான தசவுஃப் சம்பந்தமான அதிகமான கருத்துக்களை அலி ரதியுல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை எல்லாமே கிரகிச்சு ஹஜரத் இமாம் ஹசன் பசர் ரஹமத்துல்லாஹி அலைஹி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்கிறாங்க. இந்த உம்மத்தில் மிகப்பெரிய ஒரு சேவையை செய்திருக்கிறார்கள். அதே போல் இமாம் ஹசன் பசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய அதிகமான பேச்சுக்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால், ஆகரத்து முன்னு வச்சு அதிகமாக பேசுவாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, தாபீன்களுடைய படித்தரத்தில் அந்த பட்டியலில் மிக முக்கியமாக எப்படி ஹதீஸுடைய கலையில் சஹாபாக்கள் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு இருந்தாங்களோ அது மாதிரி தாபீன்களை மிக உயர்ந்த அந்தஸ்து யாருன்னு சொன்னால் ஹசன் பசீர் ரஹமத்துல்லாஹி விட சிறந்த ஒரு இமாமை நாங்கள் இதுவரை நாங்கள் கண்டதில்லை என்பதாக அந்த சமகாலத்தில் உள்ள இமாம்களும் சொல்கிறாங்க. மேலும் இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, 70 சஹாபாக்களை நான் பார்த்திருக்கிறேன், அவரிடத்தில் நான் படித்திருக்கிறேன் மார்க்க கல்விகளை. ஆனால் இமாம் ஹசன் பசீர் ரஹமத்துல்லாஹி இருக்கிறாங்களே, அந்த 70 சஹாபாக்களை நான் படித்த பாடத்தை செயல் ரீதியாக செய்யக்கூடிய நபராக நான் இமாம் ஹசன் பசீர் ரஹமத்துல்லாஹி நான் பார்த்திருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. அதே போல ஒரு சமயத்தில் இமாம் அவருடைய மகனார் கேட்டாரு, அருமை தந்தையே, நீங்க வந்து ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அதாவது இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க,
வந்து அவங்களுடைய மகனார் கேட்குறாங்க, நீங்கள் வந்து இமாம் ஹசன் பசி ரஹ்மத்துல்லாஹி அதிகமாக நீங்கள் வந்து போகிறது இல்லையே, அவங்களுடைய விஷயங்களை அதிகமாக அவங்க இடத்துல நீங்கள் வந்து எதுவும் கலந்துக்கிறது இல்லையே பேசுறதுலேயே சொல்லி கேட்கும்பொழுது தான் இந்த மாதிரி சொன்னாங்க. 70 சஹாபாக்குடைய குணங்களை நான் அவங்க இடத்துல பார்த்துருக்குறேன், அந்த கேட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க செயல்படுத்துகிறாங்க, அப்படிப்பட்ட அவங்களுடைய செயல்பாடே எனக்கு என்ன செய்யுது, அவங்களுடைய செயல்களை பார்த்தாவே எனக்கு மிக போதுமானதாக இருக்கிறது என்ற கருத்து உட்பட அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. அதே போல் இவங்களுக்கு அல்லாஹுடைய அச்சம் எந்த அளவுக்கு மிக தெரிஞ்சிச்சு இமாம் ஹசன் பஸ்ர ரஹ்மத்துல்லாஹிக்கும் சொன்னால், அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆகரத்தை நினைச்சு அதிகமாக அழக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய உணர்வு இருக்கும்னு சொன்னால், அவங்கள பார்த்தா எப்படி இருக்கும்னு சொன்னால், இப்போ தான் யாரோ நெருங்கிய ஒரு நண்பரை தன்னுடைய மகனோ யாரோ ஒரு ஆளை வந்து தஃபன் செஞ்சுட்டு அடக்கம் பண்ணிட்டு வந்தால் எப்படி ஒரு மனுஷன் கவலையாக இருப்பானோ அது போல் இருப்பாங்க. அதே போல் அவங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு சொன்னால், இன்னும் சில நேரத்தில் அவருடைய கழுத்து வெட்டப்பட்டால் எப்படி அவருக்கு வேதனை ஏற்படும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூத்தா போயிடணும், அது மாதிரி அவங்களுடைய கவலை இருக்கும். அதே போல் அவர்கள் ஏதாவது மார்க்க விஷயத்தை பேசினார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு நசீக செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும் சொன்னால், நரகத்தையும் நரக நெருப்பையும் பற்றி எப்படி எந்த அளவுக்கு சொல்வார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அழுதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த நரகத்தையும் எல்லாம் எனக்கு தான் தயாரிச்சு வச்சிருக்கிறான் போல் இருக்கு, அந்த நரகத்துக்கு நான் போயிட்டா என்ன ஆகுதுன்ற அளவுக்கு அவங்க அழுதுட்டு அந்த மாதிரி உணர்வோடு அவர்கள் பேசுவார்கள். அந்த மாதிரியான விஷயத்தை உணர்ந்து பேசக்கூடிய அளவுக்கு அல்லாஹோட இறையச்சம் அவடத்தில் மிகைத்திருந்தது என்பதாகவும் சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரி பல்வேறு விதமான நசீகத்தில் அதிகமாக செஞ்சுருக்கிறாங்க. நீளமான பட்டியல், சுருக்கமாக சில அதில் நசீகத்தில் உபதேசங்கள் என்னன்னு சொன்னால், ஒரு சமயத்தில் வந்து அவங்க சொன்னாங்க, எப்போ ஒரு அடியான் அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்பட்டு நடக்கிறானோ, அதற்கு அந்த எப்போ அந்த மாதிரி அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறானோ, அல்லாஹ் சுபானத்தில் மற்ற படைப்பினங்களுக்கும் என்ன செய்யும், அவருக்காண்டு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுபானத்தில் நிலையை ஏற்படுத்தி விடுவான். அதே போல் ஒரு மனிதத்தில் பணிவு இருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்ன, பணிவு இருப்பதற்கு அடையாளம் என்ன என்று சொன்னால், யாரை சந்தித்தாலும் சரிதான், தன்னை விட உயர்ந்தவரே தாழ்ந்தவரையே சந்தித்தாலும் சரிதான், அவர் என்ன செய்யணும், தன்னை விட இவர் உயர்ந்தவர் என்ற கருத்து அவருடைய உள்ளத்தில் வந்துச்சுன்னு சொன்னால், அவர் என்ன செய்கிறாரு, உயர்ந்த பணிவு வந்ததுக்கு அடையாளம் என்பதாக சொன்ன, யாரை பார்த்தா தன்னுடைய சிறந்தவரான்னு நினைக்கணும். எப்போ ஒரு அடியான் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்கிறானோ, அப்போ அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவனாக அவன் ஆகிவிடுகிறான், அல்லாஹுடைய நெருக்கம் அவனுக்கு கிடைத்து விடுகிறது என்பதாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஒரு சமயத்தில் கேட்டாங்க, ஒரு நபர் கேட்டார், துனியாவை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன்னு சொல்லும்பொழுது சொன்னாங்க, துனியா இருக்கிறதே அதை பற்றி நான் என்ன சொல்வது, அது துனியா வந்து எப்படிப்பட்டதுன்னா கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்டு உள்ளது. அதாவது ஒரு மனுஷன் வந்து துனியாவை அடையணும்னு சொன்னான்னு சொல்லி கிழக்கு பக்கத்து போனான்னு சொன்னால், தீன் வந்து மேற்கு பக்கத்து இருக்கிற மாதிரி, தீனை விட்டு தூரமாக போகிற மாதிரி. மேலும் உலகத்தினுடைய வர்ணனை என்ன அப்படின்னு சொன்னால், அது சொல்கிறாங்க, அவ்வளவா கனாவுன், உலகத்துடைய ஆரம்பம் இருக்கிறதே அது வந்து பார்க்கறதுக்கு என்ன செய்யணும், அதுக்காண்டி பெரிய முயற்சி கஷ்டப்படணும், வாகுவாஃபனான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உலகத்தை அடைஞ்சிட்டாரு, கடைசியில் என்னங்காவும் அது அழிவுல போயிடும், அது என்ன அது முடிஞ்சு போயிடும், அது ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்ன செஞ்சிடும், அது இல்லாமல் போயிடும், காலி ஆகிடும், கையை விட்டு என்ன செய்யும் மாறி போயிடும். அதே போல் மேலும் சொன்னாங்க, ஃபீ ஹலாலிஹா ஹிசாபுன், இந்த உலகம் இருக்கிறது எவ்வளோதான் நீ சம்பாதிச்சாலும் நிச்சயமாக அதுக்கு கேள்வி கணக்கு இருக்குது ஹலாலானதில். ஃபீ ஹராமிஹா இக்காபுன், அதே போல் ஹராமா சம்பாதிச்ச வழி தவறி சம்பாதிச்ச அதுவே உனக்கு தண்டனையா நாசத்துக்கு காரணமாக ஆயிடும். மனிஸ்தகனா ஃபிஹா ஃபுத்தின, யார் இதில் செல்வந்தனாக இருக்கிறானோ அவன் பெரும் பெரும் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறான், பல விதமான பிரச்சனைகள் அந்த மனுஷனுக்கு வருது, பணம் இருக்கிறதுனால சில சோதனைகளும் வருது. மனிஃப் தக்கர ஃபிஹா ஹசனுன், அதே போல் உலகத்தாரிடத்தில் யார் தேவையாகிறானோ, எனக்கு காசு பணம் இல்லைன்னு மற்றவங்கள்ட்ட தேவையானான்னு சொன்னாலும் அவன் என்ன செய்கிறான், கவலைக்குரிய நபராக அவன் மாறிவிடுகிறான் என்பதாகவும் அவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்களை உலமாக்கள் சம்பந்தமாகவும் தசவுப் சம்பந்தமாகவும் பல்வேறு விதமான கருத்துக்களை அவர்கள் வந்து இந்த உம்மத்துக்கு அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் சுபஹானத்துல இப்படிப்பட்ட நாதா இருக்கிறாங்களே, இவங்க வந்து எப்போ வஃபாத்தானாங்கன்னு சொன்னால், ஹிஜ்ரி 110 இவங்க வந்து வஃபாத்தா இருக்கிறாங்க. ஜும்மாவுடைய நாளில் இவங்க வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு மக்களுடைய கூட்டம் இருந்துச்சு, மக்களுடைய அந்த மாதிரியான மக்களுடைய உள்ளத்தில் இவங்க இருந்தாங்கன்னு சொன்னால், அந்த பஸ்ராவுனுடைய மைதானத்தில் வந்து தொழுகைக்கப்பட்டுச்சு, பெரும் பெரும் பள்ளிகள் அந்த நாளில் அசருடைய தொழுகைகள், தொழுகைக்கு ஒரு நபர் கூட இல்லாமல் அளவுக்கு வந்து அசு தொழுகையே நடக்கலை மற்ற பள்ளிகளில், மைதானத்தில் எல்லாரும் வந்து தொழுதாங்க என்பதாக வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறாங்க. காரணம் என்ன, மக்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டார்கள், எல்லோரும் வந்து ஜனாசா தொழுகையில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்ததுனால மற்ற பள்ளிகள் எல்லாம் காலியாகிவிட்டது, அந்த வக்தனுடைய தொழுகை நடைபெறவில்லை என்பதாகவும் சொல்கிறாங்க. ஆக அல்லாஹ் சுபஹான தாலா அன்னாருடைய அவ்வளோ உயர்ந்தரமான ஒரு சேவை இந்த உம்மத்துக்கு செஞ்சுருக்கிறாங்க இமாம் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி.
இதுபோல நல்லடியாக நாதாக்களுடைய சம்பவங்களை கேட்பதன் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில் ஈமானில் ஒரு உணர்வு ஏற்படும். சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அந்த தன்மை, 80 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க, கடைசி காலம் வரைக்கும் யாரிடத்திலும் எந்த தேவையாகிறதில்லை, சத்தியத்தை எடுத்து சொல்கிறதில் பின்வாங்கிறதில்ல, அப்படிப்பட்ட ஒரு கம்பீரத்தை, மன இறை அச்சத்தை அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்குறான். ஆக அப்படிப்பட்ட நல்லடியார்களை பின்பற்றி வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான மனைகளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.